உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பிட்டவரை அப்படின்னா நமக்கு சாப்பாடு கொடுத்தவங்கள. நம்ம சாப்பாடுல உப்பு கலந்து சாப்பிட்றோம்ல, அதுதான் அதுக்குரிய பொருள். அதாவது நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம உள்ள வரை நமக்கு சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணுமா, அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாதான். சிலர் உழவர்களை சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும்னு. சிலர் நம்ம பசியாக இருக்கும்போது நமக்கு சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி எடுத்தாலும் சரி, நம்ம உணவு அளிக்கிறவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். சிலர் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாங்க சாப்பாடு உள்ளவரை அவங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருந்தால் போதும் அப்படின்னு. அப்படி கிடையாது, வாழ்நாள் முழுவதும் உள்ளளவும் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்.